ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பப்ஜி மொபைலில் வந்து ரீகால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு கம்ப்ளீட் கைடு ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப் அட்டாச்மெண்ட்ஸே ரொம்ப பெரிய டாப்பிக்காக இருக்குது. அதனால தான் இதை வந்து நான் ஒரு தனி வீடியோவாக நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து கிரிப் அட்டாச்மெண்ட்ஸை பற்றி என்னென்ன கிரிப் எது எதுக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்றத பற்றி கண்டிப்பாக எல்லாமே ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாட்ஸை பற்றி பேசியிருப்போம். அதுக்கப்புறமா வந்து எந்த கிரிப் வந்து எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத பற்றி பேசியிருப்பேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கார்டி கேமிங், இது உங்கள் நண்பன் கார்த்திக். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டாப்பிக்கில் கிரிப் அட்டாச்மெண்ட்ஸை பற்றி பேச போகிறோம். கிரிப் அட்டாச்மெண்ட்ஸ் மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா கன்னோட ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அதிகமாக யூஸ் ஆகுது. ரீகாயில்னா என்னன்றது எப்படி 99.9% எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி யாருக்கும் தெரியல அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்போ கன் நம்ம ஃபயர் பண்ணும்போது பார்த்தோன்னா அது எக்ஸ்ப்ளோட் ஆகும்போது உடம்புல ஒரு இம்பாக்ட் ஏற்படும். இப்போ ஏற்பட்டதுனால என்ன ஆகும் பார்த்தோன்னா நம்ம வச்சிருக்க எய்மில் வந்து பார்த்தோன்னா அது இங்கே அங்கேன்னு சதடிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ரீகாயிலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக பேசிக்காக ரெண்டு டைப் ஆஃப் ரீகாயில் இருக்குது. ஒன்று பார்த்தோன்னா வெர்டிக்கல் ரீகாயில், இன்னொன்று வந்து ஹரிசோண்டல் ரீகாயில். இப்போ வெர்டிக்கல் ரீகாயில்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம எப்பவுமே ஃபயர் பண்ணாலும் இப்போ கன் வந்து பார்த்தோன்னா மேலே போய்கிட்டே இருக்கும், அது பார்த்தோன்னா எப்படியும் கீழே வராது. இதனால நம்ம வந்து வெர்டிக்கல் ரீகாயில் கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ணலாம், இது எப்படி மேலே தான் போக போகுதுன்ட்டு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பண்ணிடலாம். ஆனால் ஹரிசோண்டல் ரீகாயில் பார்த்தோன்னா இது அன்பிரடிக்டபிள் ரீகாயில். இது வந்து நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் அது எப்படினாலும் போவோம். ஹரிசோண்டல் ரீகாயில் பார்த்தோன்னா இது லெஃப்ட் சைட் போகுமா இல்லை ரைட் சைட் போகுமான்றது நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. இதெல்லாம் டேக்கிள் பண்ணுறதுக்காக தான் நம்மளுக்கு கரெக்டான அட்டாச்மெண்ட்ஸ் தேவை. இப்போது கிரிப் அட்டாச்மெண்ட்ஸை பற்றி பார்ப்போம். மெயினாக பார்த்தோன்னா இப்போ ஏஆர் கன்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா 6 டைப் ஆஃப் கிரிப் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. வெர்டிக்கல் கிரிப், ஆங்கிள் கிரிப், ஹாஃப் கிரிப், தம் கிரிப், லைட் கிரிப், அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக லேசர் சைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரிப்ஸோட ஸ்டாட்ஸை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து எந்த கிரிப் வந்து எந்த சுச்சுவேஷனுக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்றத பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பார்க்கலாம். வெர்டிக்கல் ஃபோர் கிரிப், இது பேர்லேயே வச்சு எப்படி கண்டுபிடிச்சிருப்போம், இது வந்து வெர்டிக்கல் ரீகாயில் வந்து கண்ட்ரோல் பண்ண போகுது அப்படின்ட்டு. இது வந்து வெர்டிக்கல் ரீகாயில் வந்து 15% கம்மி பண்ணும். இப்போ லாங் ரேஞ்சில் வந்து நம்ம பார்த்தோம்னா சிங்கிள் ஷாட்லாம் நம்ம ஃபயர் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வெர்டிக்கல் ஃபோர் கிரிப் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஆங்கிள் ஃபோர் கிரிப், ஆங்கிள் ஃபோர் கிரிப் இதோட ஒர்க் என்னென்னு பார்த்தோன்னா ஹரிசோண்டல் ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. 15% ஆஃப் ஹரிசோண்டல் ரீகாயில் வந்து கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பார்த்தோன்னா நம்மளோட ஏடிஎஸில் வந்து 10% இன்க்ரிமெண்ட் கொடுக்கும். ஏடிஎஸ்னா என்னென்னு பார்த்தோன்னா எய்ம் டவுன் சைட். இது என்னென்னு பார்த்தோன்னா நம்மளோட சென்சிட்டிவிட்டி செட்டிங்கில் பார்த்தோன்னா நம்மளோட ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான செட்டிங் மெயின் செட்டிங் இது தான். இப்போ நம்ம ஆங்கிள் ஃபோர் கிரிப்போட ஒர்க் எங்கேன்னு இருக்கோம்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம க்ளோஸ் காம்பேக்ட் ஃபைட் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து வெர்டிக்கல் ரீகாயிலோட வேலை வந்து அதிகமாக இருக்காது. நிறைய ஹரிசோண்டல் ரீகாயில் தான் இருக்கும், ரொம்ப ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மீடியம் ரேஞ்ச் ஃபைட் எடுக்கும்போது யூஸ் ஆகும். எப்படின்னு பார்த்தோன்னா மீடியம் ரேஞ்ச் ஃபைட்டில் வந்து நம்ம வெர்டிக்கல் ரீகாயிலை வந்து நம்ம ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் நம்மளோட ஸ்க்ரீனை வந்து புல் பண்ணுறதுனால. ஆனால் அந்த ஹரிசோண்டலாக லெஃப்ட் அண்ட் ரைட் சதுரம் பார்த்தீங்களா, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது நிஜமாக ரொம்ப யூஸ் ஆகும். தம் கிரிப், ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணுறதுல இதோட ஒர்க் வந்து அவ்வளோ பெருசாக கிடையாது. இது என்னென்னு பார்த்தோன்னா ஒரு 5% தான் நம்மளோட வெர்டிக்கல் ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கன்னோட ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் ரொம்ப ஸ்லைட்டாக தான் இன்க்ரீஸ் பண்ணும். ஆனால் இதோட மெயின் ஒர்க் என்னென்னு பார்த்தோன்னா நம்மளோட ஸ்கோப் ஓப்பன் பண்ணுற டைமிங் தான். இதை பற்றி வந்து நம்ம கடைசியாக பேசுவோம். ஹாஃப் கிரிப்பை பற்றி பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஓவரால் கிரிப், பேலன்ஸ்டு கிரிப்புன்னு சொல்லுவேன். ஏன்னு பார்த்தோன்னா இது வந்து நம்மளுக்கு 8% வெர்டிக்கல் ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் 8% ஹரிசோண்டல் ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. நம்மளுக்கு ஏடிஎஸில் எந்த பூஸ்ட்டும் கொடுக்காது, அது மட்டும் இல்லாமல் கன்னோட ஸ்டெபிலிட்டிக்கும் எதுவும் ஒர்க் ஆகாது. இது வந்து எல்லா சுச்சுவேஷனும் யூஸ் பண்ணலாம் இந்த கிரிப்பை. அதுக்குன்னு இது வந்து பெஸ்ட் கிரிப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஓவரால் கிரிப், இது ஒரு நல்ல ஆப்ஷன். லைட் கிரிப், இதை பற்றி என்னென்னு பார்த்தோன்னா இது வந்து ரொம்ப யூனிக்கான கிரிப். இது என்னென்னு பார்த்தோன்னா நம்ம கன்னோட ரீகாயில்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணாது, ஆனால் பார்த்தோன்னா நம்மளோட கன்னோட ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் எல்லாம் கேட்கலாம் கன்னோட ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணாது ஆனால் ஸ்டெபிலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தன்பா கன்னோட ஸ்டெபிலிட்டி பார்த்தோன்னா வெறும் ரீகாயில் வச்சு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஐரன் சைட் இல்லாட்டி ரெட் டாட் யூஸ் பண்ணி நம்ம ஃபயர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரம் பார்த்தோன்னா கன் டாட் வந்து ரொம்ப ஸ்லைட்டாக வந்து மூவ் ஆகிட்ருக்கும் இங்கேயும் அங்கேயும்ட்டு. இது வந்து பார்த்தோன்னா ரீகாயிலாகவும் ஆகலாம், அப்படி இல்லைனா கேம்லெஸ் வே, இதுவும் ஒரு ரீசன் இருக்குது. இந்த ஸ்டெபிலிட்டியை ரிகவர் பண்ணுறதுக்காக தான் லைட் கிரிப். இப்போ வந்து நம்ம லேசர் சைட்டை பற்றி பார்க்கலாம். லேசர் சைட் வந்து ஒரு கிரிப்பே கிடையாது, இது வந்து பார்த்தோன்னா ஒரு யூனிக்கான அட்டாச்மெண்ட்டு. லேசர் சைட்டை பார்க்கறதுனால ஒரு விஷயத்தை பற்றி சொல்லலாம். நம்ம எல்லாரும் நினைப்போம் இப்போ லேசர் சைட்டை வந்து இப்போ நம்ம சின்ன சின்ன கேப்லலாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா நம்மளோட எனிமிக்கும் தெரியும்ட்டு. ஆனால் அப்படி கிடையாது, லேசர் சைட் வந்து வேறு நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும், நம்ம எனிமிஸ்க்கெலாம் யாருக்குமே தெரியாது. இதோட ஒர்க் மெயினாக என்னென்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம ஃபயர் பண்ணும்போது புல்லட்லாம் ஸ்ப்ரெட் ஆகுதுல்ல, அதுக்காக தான் இது அதிகமாக யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதோட யூனிக்கான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து க்ளோஸ் என்கவுண்டரில் ஃபைட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட எய்ம் வந்து எனிமியோட வெஸ்ட் கீழே இருக்குது, இடுப்புக்கு கீழே இருக்குது அப்படின்னாலும் நம்மளோட எய்ம் வந்து அவங்களோட இடுப்புக்கு மேலே இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடும். இந்த விஷயத்தில் இது யூஸ் ஆகும். சரி, இப்போ நம்ம வந்து ஸ்டாட்ஸை பற்றி எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த கிரிப்ஸ் எல்லாம் நம்ம வந்து எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு எது இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் வெர்டிக்கல் கிரிப்.
வர்டிகல் ஃபோர் கிரிப். இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது வந்து வர்டிகல் ரிகாயில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்ட்டு. எப்போ எப்போலாம் நம்மளுக்கு லாங் ரேஞ்சு இல்லை மீடியம் ரேஞ்சில் நம்மளுக்கு சிங்கிள் ஷாட்டில் ஃபயரில் நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எஸ்கேஸ் கன் எடுத்துக்கணும்னு பார்த்தோம்னா, இது வந்து சிங்கிள் டேப் யூஸ் பண்ணுற கன். நம்ம எல்லாருமே எஸ்கேஸ் யூஸ் பண்ணியிருப்போம், நம்மளுக்கே தெரியும் அது நம்ம ஃபயர் பண்ணும்போது எவ்வளோ எவ்வளோ பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கோம் கன்னு சிங்கிள் சிங்கிள் டேப் பண்ணும்போதுலான்ட்டு. நம்ம இதில் வந்து நம்ம வர்டிகல் ஃபோர் கிரிப் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 15% வர்டிகல் ரிகாயில் கண்ட்ரோல் ஆகும். நம்ம இப்போ நான் சொல்லும்போது வேணால் தெரியும், நான் அவ்வளோ பெருசாக தெரியாது நண்பா, ஆனால் பேட்டில் ஃபீல்டில் சீரியஸாகவே ரொம்ப பெரிய மேட்டர் அது. அதுக்கு மொத்தம் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எந்த சிங்கிள் டேப் கன் யூஸ் பண்ணாலும் சரி, நான் சிங்கிள் டேப் சிங்கிள் ஃபயர் மோடு அந்த மாதிரி டைப் ஆஃப் கன் யூஸ் பண்ணுறோமா, எல்லாத்துலேயும் வந்து வெர்டிகல் ஃபோர் கிரிப்பை யூஸ் பண்ணுங்க. இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆங்கிள் ஃபோர் கிரிப் இது வந்து நிஜமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான அட்டாச்மெண்ட்டு. இந்த லாங் ரேஞ்ச் மட்டும் இல்லை, மீடியம் ரேஞ்ச் ரெண்டுத்துலேயும் யூஸ் ஆகும். இப்போ நம்மளுக்கு க்ளோஸ் ரேஞ்ச் காம்பேட் ஃபைட்னா கூட பரவாயில்ல, ஆனால் லாங் ரேஞ்ச் ஃபைட்டு மீடியம் ரேஞ்ச் ஃபைட்டில் நம்ம பார்த்தோன்னா நம்மளோட கன் வந்து இப்போ எனிமி இருக்கானா, எனிமிக்கு மேலே கீழே வந்து பவுன்ஸ் ஆகிறது மட்டும் இல்லை, அந்த சைட்லலாம் ரொம்ப அதிகமாகவே பவுன்ஸ் ஆகும். எனிமி அவன் ஸ்டில்லாக இருக்கும்போது இருந்தாலும் சரி, இல்லாட்டி அவன் மூவிங் டார்கெட்டாக இருந்தாலும் சரி, ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம அந்த ரீகாயிலை கண்ட்ரோல் டேக்கிள் பண்ணுறதுக்கு ஆங்கிள் ஃபோர் கிரிப் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னென்னு தெரியல, நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர்கிட்டையும் கேட்டேன், ஆனால் நிறைய பேர் யாருமே ஆங்கிள் ஃபோர் கிரிப் அதிகமாக நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், நம்ம வந்து நல்ல ஸ்ப்ரே பண்ணணும் அப்படி, நம்ம ஜெயரோ பிளேயராக இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படி வந்து நம்ம வந்து ரொம்ப நல்லா ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு நான் பார்த்தோன்னா, நான் நிஜமாவே ஆங்கிள் ஃபோர் கிரிப் சஜஸ்ட் பண்ணுவேன். ஆனால் எனக்கு நிஜமாவே தெரியும், நீங்கள் எல்லாரும் நிறைய பேர் யோசிப்பீங்க, நான் ஏன் ஹாஃப் கிரிப் சஜஸ்ட் பண்ணல அப்படின்ட்டு. ஹாஃப் கிரிப் பார்த்தோன்னா இது வந்து ஒரு பேலன்ஸ் கிரிப் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தோன்னா வெர்டிகல் ரிகாயில் ரிடக்ஷன் தருது, அதேமாதிரி ஹரிசோண்டல் ரிகாயில் ரிடக்ஷன் தருது. இது என்ன மாதிரி கிரிப்னா, இது வந்து நம்ம எல்லா சுச்சுவேஷன்லையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஹாஃப் கிரிப் பார்த்தோன்னா இது வந்து ஒரு பேலன்ஸான கிரிப் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த லாங் ரேஞ்ச் ஃபைட்லையும் யூஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் க்ளோஸ் காம்பேட் ஃபைட் இது ரெண்டுத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் மீடியம் ரேஞ்ச் ஃபைட்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து தம் கிரிப் பார்ப்போம். இது வந்து பார்த்தோன்னா என்னோட பர்சனல் ஃபேவரட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தோன்னா வெர்டிகல் ரீகாயில் வந்து ரொம்ப ஸ்லைட்டான டிஃப்ரென்ஸ் தான் கொடுக்குது, ரீகாயிலுக்கு ரிகவரி தான் கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா ஸ்டெபிலிட்டி, கனோட ஸ்டெபிலிட்டியில் ரொம்ப ஸ்லைட்டான ரொம்ப அது மட்டும் இல்லாமல் கனோட ஸ்டெபிலிட்டியை ரொம்ப ஸ்லைட்டாக தான் இன்க்ரீஸ் பண்ணுது. ஆனால் ஸ்கோப்போட ஓப்பனிங் டைம் வந்து ரொம்பவே குவிக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ நீங்கள் அது நம்ம வந்து அதிகமாக நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம், நீங்களே வந்து இப்போ நம்மளே வந்து வேறு எதனா வேறு அட்டாச்மெண்ட்ஸை போட்டுட்டு நம்ம ஸ்கோப் ஓப்பன் பண்ணும்போது அந்த மைனூட்டான ஃப்ராக்ஷன் செகண்ட்ஸ் இருக்குல்ல, அது நிஜமாகவே ரொம்ப பெரிய ஃபேக்டர் இருக்குது நம்மளோட ரியாக்ஷன் டைமை வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஸ்கோப் ஓப்பன் டைம் ஸ்கோப் ஓப்பனிங்கை பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எஸ்எம்ஜி கன்ஸுக்கும் நம்மளோட ஏஆர் கன்ஸுக்கும் இது ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா, எஸ்எம்ஜி கன்ஸ் வந்து ஸ்கோப் பண்ணுறது ஓப்பன் பண்ணுற டைம் வந்து ரொம்ப குயிக்காக இன்டென்ஸாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி ஏஆர் கன்ஸோடது. அதனால் நம்ம குவிக்காக ஓப்பன் பண்ணுறதுனால என்ன ஆகுனா, நமக்கு சீக்கிரமாக ரியாக்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு எனிமி ஒருத்தர் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், டக்குனு ஸ்கோப் ஓப்பன் பண்ணி டக்குனு ஃபயர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சின்ன ரியாக்ஷன் வந்து நிஜமாவே ஒரு ரொம்ப பெரிய ஃபேக்டர் நம்ம கேமை வந்து லீட் பண்ணுறதுக்கு. இப்போ பார்க்கலாம் லைட் கிரிப்பை பற்றி. இதை பற்றி என்ன சொல்லுறதுன்னு எனக்கே தெரியல. இது வந்து ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எதுவுமே யூஸ் பண்ணாது. ஆனால் ஓகே ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணுது. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா நம்மளோட கன்னோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல் கிடையாது. ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணுறது தான் நிஜமாக ரொம்ப யூஸ்ஃபுல். ஆனால் கதை வந்து இதோட முடியுது இல்லை, நம்மளோட கன்னோட ஸ்டெபிலிட்டி இல்லாமல் நம்மளோட வெர்டிகல் ரீகாயிலே கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுது. அது நம்மளோட வெர்டிகல் ரீகாயில் வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அது ஷார்ட் ரேஞ்சாலும் சரி, லாங் ரேஞ்சாலும் சரி, மீடியம் ரேஞ்சாலும் சரி, இது எல்லாத்துலேயும் நம்மளுக்கு நிஜமாக கொஞ்சம் கஷ்டம்தான். லேசர் சைட் சீரியஸாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்குவாட் ஹவுஸில் வந்து ஒரு டீமை புஷ் பண்ண போகிறீங்க, ஒரு க்ளோஸ் என்கவுண்டர் ஃபைட் எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களை நீங்கள் யோசிக்க வேண்டிய அட்டாச் பண்ண லேசர் ஃபைட் லேசர் சைட் தான். இது என்ன பண்ணுதுன்னா, இப்போ நம்ம ஃபயர் பண்ணும்போது பார்த்தோன்னா புல்லட் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும்ல, அது ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து ரொம்ப 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 கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லை, நம்மளோட எய்மிங் வந்து ரொம்ப எய்மிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட எய்மிங் அப்படி இடுக்கிற எங்கே போனாலும் சரி, அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வந்து பாடிக்கு மேலே ஈஸியாக ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு வரும். இது க்ளோஸ் காம்பேக்டில் நிஜமாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லான அட்டாச்மெண்ட். அது ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னா ஒரு கம்ப்ளீட் கைடு ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். கிரிப்ஸை பற்றியே நிஜமாகவே ரொம்ப பெரிய டாபிக் இது, அதுக்காக தான் நான் இதை பற்றி இந்த டாப்பிக்கே நான் தனியாகவே பண்ணியிருக்கேன். அப்படி நீங்கள் ரீகாயில் கண்ட்ரோல் வந்து மாஸ்டர் பண்ணணும்னா சீரியஸாக நீங்கள் அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு எதுனா புதுசாக கிடச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் ஒன்று இல்லை ரெண்டு கிளிக் தான் உங்களுக்கு ஆக போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கார்த்தி கேமிங், இது உங்களோட நண்பன் கார்த்திக்.